ஜபர்ஷன் வணக்கம் தற்போது இந்த கடும் போலீசாரனுடைய பாதுகாப்புக்கு இடையே கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய உடலானது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவங்களுடைய சொந்த ஊரான பெரிய நெசலூர் பகுதிக்கு மாணவியினுடைய உடல் எடுத்து செல்லப்பட்டு வருகிறது தொடர்ந்து அங்க வந்து என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வாகனங்களும் சோதனை செய்வதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு வெளியூர் ஆட்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிருக்காங்க அது பற்றி விவரம் தொடர்ந்து செய்தியாளர் ஜபர்ஷனிடம் இணையலாம் கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய உடலானது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பலத்த பாதுகாப்புக்கு இடையே மாணவியினுடைய உடலை பெற்றோர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் எமது செய்தியாளர் ஜபர்ஷன் இருக்கிறார் ஜபர்ஷன் வணக்கம் தற்போது மாணவியினுடைய உடலானது ஆம்புலன்ஸ் மூலமாக அவருடைய சொந்த ஊருக்கு பெரிய நெசவலூர் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது அந்த இறுதிச் சடங்குல வந்து உள்ளூர் மற்றும் உறவினர்கள் பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க வெளியூர் ஆட்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வாகனங்கள் வந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதா தகவல் வெளியாகி இருக்கு அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு விவரம் இந்த மாணவியின் உடல் சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்பாக அவரது பெற்றோர் ராமலிங்கம் மற்றும் செல்வி ஆகியோர் கையெழுத்திட்டு மருத்துவமனையிலிருந்து பெற்று வருகிறார்கள் அவர்களுடைய உடலை 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரிய நெல்லூர் பகுதியில அவருடைய வீட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது ஆனால் அவருடைய உடலை எடுத்துச் செல்வதில் மிகப்பெரிய குளறுபடி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது போலீசார் ஏற்பாடு செய்திருந்த வழிகள் தற்போது பல வழிகள்ல இரண்டு மூன்று இடங்கள்ல எப்படி செல்வது என்று தெரியாமல் ஆங்காங்கே அவருடைய உடலோடு ஆம்புலன்ஸ் வாகனம் நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது 100க்கு மேற்பட்ட போலீஸ் வாகனங்கள் 3 ஐஜி தலைமையில பாதுகாப்பு ஏற்கனவே போடப்பட்டிருந்தது அதே போல அமைச்சரும் இந்த வாகனத்திற்கு முன்பாக அமைச்சர் கணேசனும் அவருடைய ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு முன்பாக வந்து கொண்டிருந்தார் இருப்பினும் அவரது மாணவி ஸ்ரீமதியினுடைய உடலானது முடியலூர் விருகாவூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக பெரிய நெசலூர் பகுதிக்கு எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் முன்னதாக நடைபெற்று வந்தது ஆனால் போலீசார் சரியான முறையான ஒரு ஏற்பாடு செய்யாததின் விளைவு தற்போது எப்படி எந்த வழியாக அந்த ஊருக்கு மாணவியினுடைய உடலை எடுத்துச் செல்வது என்பதில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் நீடித்திருக்கிறது அமைச்சருடைய வாகனங்களுக்கு வாகனம் மட்டுமல்லாமல் மாணவி ஸ்ரீமதியினுடைய உடல் தாங்கி வரக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனமும் 3 இடங்கள்ல ஆங்காங்கே நிறுத்தி எப்படி செல்வது என்று தெரியாமல் குழப்பி வந்த வழியே மீண்டும் மீண்டும் திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த பகுதியில உருவாகி இருக்கிறது இந்த பகுதியில மாவட்ட ஆட்சியர் முன்னதாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததாக கூறியிருந்தார் ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் தற்போது 3 இடங்கள்ல மாணவியினுடைய உடல் ஆங்காங்கே நிறுத்தி இருப்பதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் திடீரென அந்த பகுதியில கூட்டமாக கூடுவதற்காக முயற்சி மேற்கொள்கிறார்கள் இவ்வாறாக ஒரு பல பதட்டங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய கலவரம் நடந்து முடிந்த இடத்திலிருந்து அவருடைய உடலானது 10 நாட்களுக்கு மேலாக பல சர்ச்சைக்கு மத்தியில தற்போது உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த உடலை பெற்றோர் வாங்கி செல்லக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது இருப்பினும் அவருடைய உடலை எடுத்து நேரடியாக எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை முறையான திட்டமிடல் இல்லாததின் காரணமாக தற்போது போலீசார் ஆங்காங்கே நிறுத்தி பாதுகாப்புகளை வழங்கியிருந்தாலும் அந்த எந்த வழியில் செல்ல வேண்டும் என்ற வழித்தடத்தை முறையாக திட்டமிடல் இல்லாததின் காரணமாக தற்போது ஒரு குளறுபடியான ஒரு சூழல் நிலவி இருக்கிறது இருப்பினும் இந்த பகுதி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை ஆம்புலன்ஸ் வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல போலீசாருடைய வாகனம் மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது போலீசார் பெருமளவுல குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் சர்வீன்குமார் இந்த பகுதியில் இருக்கிறார் இந்த பகுதியில அவர்கள் அனைவருமே இருந்தும் மாணவியினுடைய உடலை எடுத்துச் செல்வதில் ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது திட்டமிடல் என்பது முறையாக வகுக்காததின் காரணமாகத்தான் இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக மாணவியின் பெற்றோர் தற்போது வேதனை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகி இருக்கிறது அஞ்சலி செலுத்துவதற்காக வீட்டிலே அவரது உறவினர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் சரியாக 6 மணியிலிருந்து 7 மணிக்கு உள்ளாக அவருடைய ஸ்ரீமதியினுடைய உடலை பெற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது அதன்படிதான் தற்போது அவரது பெற்றோர் அவரது உடலை வாங்கி சென்றிருக்கிறார்கள் தற்போது
இந்த பகுதியிலிருந்து அவருடைய வாகனம் இந்த டோல்கேட் பகுதியிலிருந்து கடந்து செல்லக்கூடிய காட்சி பார்க்க முடிகிறது. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.